அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகராக தற்பொழுது திகழ்ந்து கொண்டிருக்கின்ற நடிகர் தளபதி விஜய் அவர்கள் விஜய் அவாட்ஸ் எத்தனை வின் பண்ணியிருக்கின்றார் என்பது தொடர்பாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இதன் அடிப்படையில் விஜய் விருதுகள் என்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே இந்த விருதுகளானது விஜய் நிறுவனத்தினால் வழங்கப்படுகின்ற அதாவது விஜய் டிவினால் வழங்கப்படுகின்ற விருதுகளாக காணப்படுகின்றது இந்த விருதுகள் கிட்டத்தட்ட பதினைந்து பதினாறு வருடங்களாக தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வருகின்றது ஒரு சில வருடங்களில் இரண்டு வருடங்கள் மூன்று வருடங்களுக்கு இணைத்தவாறாக இதற்குரிய நிகழ்வுகள் நடத்தப்பட்டு வருகின்றன இந்த சூழ்நிலையில் இந்த விஜய் விருதுகளிலே நடிகர் தளபதி விஜய் அவர்கள் எத்தனை விருதுகள் வாங்கி உள்ளார் என பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே மொத்தமாக ஒன்பது விருதுகள் இவர் வாங்கியிருக்கின்றார் அந்த விருதுகள் விவரங்களை நாம் ஒவ்வொன்றாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே இவர் பெற்ற முதலாவது விஜய் விருதாக ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இவர் ஒரு விருதினை பெற்றிருக்கின்றார் இந்த விருது சூப்பர் ஸ்டார் ஆஃப் டுமாரோ என்கின்ற விருதினை பெற்றிருக்கின்றார் இதற்கு அடுத்தபடியாக ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இவர் இன்னும் ஒரு விருதினை பெற்றிருக்கின்றார் இந்த விருதானது போக்கிரி மற்றும் அழகிய தமிழ் மகன் ஆகிய இரண்டு திரைப்படங்களுக்காக வழங்கப்பட்ட விருதாக காணப்படுகிறது இந்த விருதினுடைய பெயராக பெஸ்ட் என்டர்டைனர் ஆஃப் தி இயர் என்கின்ற மிகச்சிறந்த ஒரு விருதினை பெற்றிருக்கின்றார் அதாவது இந்த காலப்பகுதிக்குரிய கேளிக்கையான ஒரு மிகச்சிறந்த ஒரு நடிகர் என்கின்ற ஒரு விருது இந்த கிடைக்கப் பெற்றிருக்கின்றது இதற்கு அடுத்தபடியாக ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மிளவும் இந்த விஜய் ஒன்றை ஒன்றினை இருக்கின்றார் அந்த விருதாக ஃபேவரட் ஹீரோ என்கின்ற ஒரு கேட்டகரிசில் அதாவது அவர் பெற்றுக்கொண்ட படமாக என்கின்ற வேட்டைக்காரன் என்கின்ற திரைப்படத்திற்காக இந்த ஃபேவரட் ஹீரோ என்கின்ற விருதினை மூன்றாவது முறையாக இவர் விஜய் அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார் இதற்கு அடுத்தபடியாக இவர் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு மூன்று விருதுகளை பெற்றிருக்கின்றார் அந்த மூன்று விருதுகளை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் நண்பன் மற்றும் துப்பாக்கி ஆகிய இரண்டு படங்களுக்காக இந்த மூன்று விருதுகளும் பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றன அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர் முதலாவது பிரிவாக பெஸ்ட் என்டர்டெய்னர் ஆஃப் த ஸ்டார் என்கின்ற பிரிவின் கீழ் ஒரு விருதும் அதே போன்று ஃபேவரட் ஹீரோ என்கின்ற ஒரு பிரிவின் அதே போன்று ஃபேவரட் ஷோங் என்கின்ற பிரிவின்களும் இந்த மூன்று பிரிவுகளிலும் விஜய் அவர்களுக்கு மூன்று விருதுகள் இதற்கு ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு தலைவா திரைப்படத்திற்காக ஹீரோ ஒரு பிரிவிலே இவருக்கு மீளவும் ஒரு விருது கிடைக்கப்பட்டிருக்கின்றது இதற்கு அடுத்தபடியாக ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடைபெற்ற இந்த விஜய் விருது விழாவிலே ஜில்லா மற்றும் கத்தி ஆகிய இரண்டு திரைப்படங்களுக்காக இவர் பெஸ்ட் என்டர்டைனர் ஆஃப் தி இயர் என்கின்ற ஒரு விருதினை மீளவும் பெற்றுக் கொண்டிருக்கின்றார் இதற்கு அடுத்தபடியாக சந்தர்ப்பத்திலே இறுதியாக நடைபெற்ற இந்த விஜய் விருது விழாவிலே ரெண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு நடைபெற்றது இந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு விழாவிலே மெர்சல் திரைப்படத்திற்காக ஃபேவரட் ஹீரோ என்கின்ற ஒரு பிரிவின் கீழே மீளவும் ஒரு விருது ஒன்றும் இந்த விஜய் அவர்களுக்கு கிடைக்கப்பட்டுகின்றது இதன் மூலமாக நடிகர் விஜய் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு முன்னணி நடிகராக இருந்தாலும் இந்த விஜய் நிறுவனத்தினால் வழங்கப்படுகின்ற இந்த விருதில் கூட அதிகளவான விருதுகளை பெற்றிருக்கின்றார் மொத்தமாக ஒன்பது விருதுகளை பெற்று என்னை பொறுத்தவரையில் அவருடைய கௌரவத்திற்கு மேலும் ஒரு கௌரவம் சேர்க்கப்பட்டிருக்கின்றது என்று நான் நினைக்கிறேன் நினைக்கின்றேன் உங்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருக்கும் என்பதை நீ கொமெண்ட் செக்ஸ் அல்ல தெரிவித்துக் வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஃபோன் பண்ணுங்க நன்றி வணக்கம்